இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னர் தனது மூத்த மகளை திருமணம் செய்து கொடுத்த அரேபிய வைத்தியர். அவர் பத்ரி சஹாபாக்களின் ஒருவர் ஆவார். மன்னனின் ஆணைப்படி இலங்கைக்கு வரவழைக்கப்பட்ட வைத்தியர் பட்டத்து அரசி கடுமையாக சுகையீனமுற்றிருந்தார். இலங்கையில் நாலா பக்கங்களிலிருந்தும் வந்த பல திறமையான வைத்தியர்களாலும் குணப்படுத்த முடியாத நிலையில் இவ்வைத்தியர் குணப்படுத்தினார். அரசியின் வயிற்றுக்குள் நீர் அட்டை ஒன்று அரசி பலாப்பழம் சாப்பிடும் பொழுது பலாப்பழன் நூடாக மறைந்திருந்த அட்டை தவறுதலாக சென்றுள்ளது. அட்டை வயிற்றுநுள் இருந்ததனால் கடுமையான வயிற்று வலியில் இருந்த அரசியை மன்னனின் ஆணைப்படி நூலை ராணியின் கைகளுக்கு கட்டி பரிசீல் அளிக்கும் பொழுது இத்திறமையான வைத்தியர் நோயை அறிந்து கொண்டார். அவரின் மருந்துகளை உட்கொண்ட அரசி மிக விரைவில் குணமடைந்தார். இவ்வைத்தியர் தனது ராஜதானிலேயே இருக்கும்படி மன்னர் ஆணையிட்டார். தனது மூத்த மகளை திருமணம் செய்து கொடுத்து ராஜ வைத்திய சேகர துவே குடரண சிங்க புதியன்சலாகே என்ற கௌரவ நாமத்தையும் கொடுத்து கௌரவித்தார். தனது மகளை திருமணம் செய்த முஸ்லீம் அரேபியர் மன்னன் மகளை இஸ்லாமிய முறையில் வாழ எந்த தடையும் இன்று முழு சம்மதத்தம் அனுமதித்தார். மன்னர் நாடு கடத்தப்பட்டு வேலூர் சிலையில் இருக்கும் பொழுது கடுமையாக சுகையீனமுற்றிருந்தார். அப்பொழுது கை கால்கள் வீங்கிய நிலையில் அப்போது கூட அவர் அங்கு வைத்தியம் செய்யாது தனது மூத்த மகளை திருமணம் செய்த அரேபிய வைத்தியரிடமே தான் வைத்தியம் செய்ய வேண்டும் என்று அடம் பிடித்தார். மன்னர் இலங்கைக்கு வர முடியாத காரணத்தினால் அவர் சிறையிலே இறந்துவிட்டார். மன்னனின் மூத்த மகளை திருமணம் செய்த அரேபிய வைத்தியரும் பத்ரி சஹாபாக்களில் ஒருவரான அரேபிய வைத்தியரின் வாரிசுகள் தான் தற்பொழுது ராஜ வைத்திய சேகர துவே குடரண சிங்க புத்தியான்சலாகே கௌரவ ஆயுர்வேத வைத்தியர் அல்ஹாஜ் எம் 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 இர்ஷாட் அவர்கள் ஆறாவது வம்சவழியாவார்.